ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க தம்பி நான் போட்டிருந்தேன், 1 மந்த்ல வந்து எனக்கு 3 kg குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த விஷயம் நான் நடுவில் எதுலுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு 1 மந்த் இங்கே குறைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாம இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ற டயட் ஒரு வெயிட் லாஸ் கிடையாது. நான் குழந்தை பிறந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறமா நான் வெயிட் லாஸ் பண்ணதை இந்த டயட் ஃபாலோ பண்ணி தான். டயட் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு கஞ்சி தான் நான் குடிச்சேன். ஆல்ரெடி கூட நான் நிறைய இந்த விளாக்ல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பார்லே குள்ள கஞ்சின்னு சொன்னேன் இல்லையா, சோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வெயிட் போட்டதுக்கு அப்புறமா இந்த கஞ்சி ஃபாலோ குடிச்சுதான் நான் வந்து 13 kg நான் குறைச்சேன். ஒரேடி நான் 13 kg குறைக்கலைங்க. அது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே 1 மந்த்ல 3 kg குறையும், அப்புறமா ஸ்லோ ஸ்லோவா 3 அகைன் ஒரு 3 அகைன் ஒரு 2 அப்படி அப்படியே வந்து கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ்க்குள்ள அது 13 kg நம்ம குறைஞ்சிருவோம். ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஆனா கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும், எனக்கு ஆச்சு. நடுவில் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து டயட்லேயே இந்த எதுவுமே பிடிச்சது சாப்பிடாம அப்படியே இருந்த என்ன வாழ்க்கை இல்லையா. ஸோ அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ கூட நான் பெருசா எல்லாம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. ஆனா எனக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போய் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து 3 kg எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன், நான் வந்து வெயிட் குறைக்கணும், 3 பழைய அந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 kg குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் அந்த கஞ்சி குடிக்கிற வேணாம், ஏன்னா மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம அந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சா. சரி, யூடியூப்ல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா பெட் டைம் வெயிட் லாஸ் ட்ரிங், நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங், எந்த எக்ஸசைஸும் வேண்டாம், அந்த டயட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அது ஃபாலோ பண்ணி பார்க்கல, நிறைய M2M நியூஸ் எல்லாம் போயிருந்தது, பட் எனக்கு அது செட் ஆகவே இல்லை. நான் ட்ரை பண்ண எனக்கு செட் ஆகவே இல்லை. சரி ஓகே, நான் பழசை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்ததுக்கு அப்புறம் 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் ஏன் வந்து ஆல்ரெடி ஆனதுதான், ஏன் நான் வந்து 1 மந்த் வெயிட் பண்ணேன்னா, நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒன்றுன்னு கேட்டால் நம்மளுடைய ஹியூமன் பாடி தான். அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி கிடையாது நெக்ஸ்ட் டைம் இருக்கு. ஸோ இந்த வாட்டிக்கு ரெடியூஸ் ஆகுமா தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன். பட் எனக்கு 3 kg ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. என்னன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கஞ்சி குடிக்கணும், அகைன் நைட்டும் இதே கஞ்சி குடிக்கணும். என்ன ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளு பார்லி, கொள்ளுனா ஓஸ் ஓஸ் கிராம் சொல்லுவோம் தெரியுமா, கொள்ளு அண்ட் பார்லி தான். இது ரெண்டுமே வந்து ஒரு ஆஃப், இது வந்து 1/2 kg, கொள்ளு 1/2 kg, பார்லி 1/2 kg, 1 kg 1 kg, சேம் குவான்டிட்டியில நம்ம 1 மந்த்க்கு அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் ஓகேவா. ஆனா அந்த மாதிரி தான் பண்ணுவேன், சேம் குவான்டிட்டியில வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கோதுமை எல்லாம் ரேஷன் கடையிலேருந்து வாங்கினீங்க வாஷ் பண்ணிட்டு கழுகி காய வைப்பீங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கழுகி வெயில காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்துட்டு நீங்க ராகி கூழ் எல்லாம் காய்ச்சுவீங்க தெரியுமா, கேழ்வரகு கூழ் எல்லாம். அதே மாதிரி ஒரு நான் வந்து 3 கிளாஸ் குடிப்பேன், அப்பதான் நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால வந்து அது ஒரு 3 கிளாஸ் எடுத்துப்பேன். 3 கிளாஸ் தண்ணி போட்டு ஆட் பண்ணிட்டு, அண்ட் ஒரு டேர்மா லைஃப் நான் போட்டிருந்தேன், அதை ஷேர் பண்ணியிருந்தேன். 3 ஸ்கூப் வந்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு, சர்க்கரை போடக்கூடாது, உப்பு தான் போடணும், அது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த நார்மலா நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, கூழெல்லாம் ராகி எல்லாம் காய்ச்சுற மாதிரி தான். திக்கானோட நம்ம ஆஃப் பண்ணி குதிச்சோம்னா விடாம கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்றது, ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் ஓகே. நமக்கு உங்களுக்கு இன்னும் திக்கி வேணும்னா நீங்க இன்னும் பவுடர் போடுவோம், நமக்கு இந்த அளவுக்கு திக்கி வேணாம்னா பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே. நான் ஒவ்வொருத்தரோட வயிறு ஃபுல்ஃபில் ஏற்ற மாதிரி நம்ம 3 கிளாஸ் 4 கிளாஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் பண்ணிக்கிட்டேன். என் கடகடன் ஏன் சொல்றேன்னா, வீடு ரொம்ப லெங்க்தா கூடாதுன்னா ஓகேவா. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணேன், மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிட்டேன். அப்புறம் டீ குடிச்சுக்கலாம். சுகர் வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கிறது பெஸ்ட், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ்க்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாகும். ஸோ நான் வந்து சுகரை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணல, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுதான். ஏன்னா நம்ம அப்படியே டீ எல்லாம் குடிக்க முடியாது. ஸோ நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ எடுத்துக்கிட்டேன், அதுல நான் ஸ்கிப் பண்ணல. சர்க்கரை கம்மியா எடுத்துக்கிட்டேன். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த இதுதான் குடிச்சேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆஷு எப்பவுமே போல, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ மத்தியானம் அது நீங்க என்ன வேணா எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படிதான் சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து டீ குடிச்சேன். ஸ்நாக்ஸ் பிஸ்கட்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுக்கலாம். அதோட நைட்டு வந்து இந்த கஞ்சி, அதுவும் நீங்க மெயினா வந்து 7:30 8 மணிக்குள்ள அது குடிக்கிறது, நம்ம டின்னர் க்ளோஸ் பண்றது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கொடுக்கும். ஸோ 7:30 8 இது குடிச்சிடுங்க நீங்க மார்னிங் அண்ட் நைட் ஓகேவா. இப்போ வந்து நான்வெஜ் வந்து
சில வீட்டில் டெய்லி செய்கிற வீடு இருக்கும், அல்ல ஒரு 2 டேஸ் விட்டு செய்கிற வீடு இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம். அதனால நான் அதை எடுத்துப்பேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிடாம வீக்லி ஒன்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நமக்கு நமக்கு ஃபுட்டில் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பார்க்கும், ஐயோ சாப்பிடணும் சாப்பிடணுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக தோணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பிடிச்சதை சாப்பிட்டுக்கோங்க. நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி தான் எனக்கு 3 கேஜி எனக்கு 3 கேஜி குறைஞ்சிச்சு, உண்மையிலேயே குறைஞ்சிச்சு. நான் 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்ததை விட 3 கேஜி நான் குறைச்சிட்டேன். ஏன்னா கொள்ளு பார்லி வந்து ரொம்ப நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற 2 இன்க்ரீடியன்ஸ் தான் அது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்லியோட பெனிஃபிட்ஸ், கொள்ளோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு, அப்போவே உங்களுக்கு தெரியும். உண்மையில இந்த கஞ்சி நல்லாவே இருக்காதுங்க, உண்மையில சொல்றேன் நல்லாவே இருக்காது. உப்பு போட்டு தானே குடிக்கிறோம், சர்க்கரை எல்லாம் போட்டு குடிக்கவே முடியாது. அப்ப கூட ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து அவ்வளவு எஃபெக்டிவ் அது. ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது கஷ்டமா இருக்கும், நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நடுவில் கூட நான் அதே மாதிரி நான் வாரத்துக்கு ஒரு நாள் டிஃபன் சாப்பிட்டேன், சண்டே மட்டும் டிஃபன் சாப்பிடுவேன். ஏன்னா சண்டே நம்ம வந்து ஸ்பெஷலா ஏதாச்சும் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அதர்வைஸ் நீங்க மற்ற நாட்கள்லாம் மார்னிங் அண்ட் நைட்டு வந்து கஞ்சி குடிச்சுக்கோங்க, குடிச்சுக்கோங்க. உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு இப்படி ஆச்சு. இதே உங்களுக்கு ஆகணுமான்னு எனக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்க தப்பு கிடையாது. ரொம்ப வந்து பைசா எல்லாம் கொடுக்க தேவையில்லை. நார்மல் அது 1 கிலோ 30 ரூபீஸ் என்னமோ தான், ரெண்டுமே 30 அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, போஸ்ட் பண்ணல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். டைம் மறந்துச்சு, நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு 3 கேஜி குறைஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து சாரி நான் நான் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணதே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். நான் வந்து வெயிட் ரொம்ப போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன். ட்ரை ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்புறம் போக 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 இன்னும் குறைஞ்சி நல்லா குறையும். அதான் சொல்ல 13 கேஜி கிட்ட குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நான் தான் விட்டுட்டேன். அது ரொம்ப போரிங்கா இருந்தது. இது லைஃப்ல இப்படியே நம்மளால இருக்க முடியும். ஸோ இது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏறவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது நம்ம வந்து இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதே டைம்ல நம்ம அம்மா வீட்டுக்கு போனோம்னா கண்ட்ரோல் இல்லாமல் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ நார்மலாக எனக்கு அப்படிதான் எனக்கு வெயிட் ஏறும். அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு எனக்கு நல்லா வெயிட் ஏறும், 3 கேஜி ஏறும். அப்புறம் திருப்பி நான் அகே நீங்கள் வந்துட்டு தான் திருப்பி குறைப்பேன். ஸோ ஒரு தனியாக இருக்கிறீங்கன்னா அல்ல, ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படிதான் இருப்போம். அதான் இருக்கிறவங்களுக்கு அது அந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து நான் இஷ்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கும்போது எனக்கு வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். மெயினாக வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படியே ஆசை இருக்கும் சாப்பிட்ணும் அப்படின்லாம் தோணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி. நான் பிடிச்சது எதுவுமே நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க, ஓகேவா? லைஃப்பில் வந்து நம்ம பிடிச்சது சாப்பிட்ணும். இதை இப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறது எதுக்கு? இல்லை நம்ம நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே குறைச்சிக்கலாம். நீங்கள் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் சாப்பிடலாமே, ஒன்றும் இல்லை. அவப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு எதுவுமே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஏறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று அப்படிலாம் இல்லை சொல்கிறது. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஏறின மாதிரி தோணும். திருப்பி நீங்கள் அந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது அப்படியே குறைஞ்சிரும். அப்படி தான் ஏறு அப்போ ஏறும் ஏறவும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம பிடிச்சதை சாப்பிட்டுட்டே நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நான் இப்போ 3 கேஜி நான் குறைஞ்சிட்டேன். எனக்கு இது போதும். நான் வந்து ரொம்ப ரெடியூஸ்லாம் பண்ணல. எனக்கு ரொம்ப குண்டு, இது ரொம்ப உள்ளி, அந்த மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கிறது தான் நமக்கு வந்து ஹெல்த்தி அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ நீங்களும் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை, நீங்கள் பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு அதே மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம வந்து நார்மலாகவே வந்து நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பிடிச்சதெல்லாம் நிறைய சாப்பிடணும்னு நமக்கு தோணும், கரெக்டாக. ஆனால் நீங்கள் அப்போ நிறைய சாப்பிடாமல் பார்ட் பார்ட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் விட்டு அப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் அப்படி ஏறாது, கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி மெயினாக வந்து மதியானம் தூங்காதீங்க, மெயினாக தூங்காதீங்க. என்ன சொல்கிறதுனா வெயிட்டு கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக, அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வெயிட் கூட்டணும்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மதியானம் படுத்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம வெயிட் போட்டுருவோம். அதே டைமில் வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தயவு செஞ்சு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா மதியானம் மட்டும் தூங்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்தோம்னா அது அப்படியே இருக்கும். இந்த கலோரிஸ் அதாவது தெரியும், நம்ம வந்து எதுவுமே அப்படியே அந்த வெயிட் உங்களுக்கு வெயிட் ஏறிட்டே தான் போவீங்க. ஸோ நீங்கள் எதாவது டிவி பாருங்கள், ஏதாவது படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், தூங்கக்கூடாது. தூங்கினா கண்டிப்பாக வெயிட் ஆயிரும். நம்ம முகமே புஃப்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும்.
ஸோ வந்து வீட்டோஸ் ட்ரை பண்றீங்கன்னா சுகர் அவாய்ட் சுகர் வந்து பாதி அவாய்ட் பண்ணாலே, சுகர் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், கண்டிப்பா தெரியும். ஏன்னா சுகர் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம வீட்டில் பாயசம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் குடிச்சிக்கலாம். நம்ம பாயசம் என்ன டெய்லியா நம்ம வீட்டில் பாயசம் வைக்கிறோம்? இல்லை இல்லை, ஏதோ ஒரு ஒகேஷன் வைப்போம், ஏதோ விசேஷம் வைப்போம். நான் அப்படி என்ன குடிச்சிருக்கேன், எங்க ஊர்ல டெய்லியும் வைக்க மாட்டாங்க. ஸோ எல்லார் வீட்டையும் அப்படி இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு விசேஷம் தான் வைப்போம், அப்பெல்லாம் குடிச்சிக்கலாம். அப்பவும் நம்ம டயட்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிருக்க தேவையில்லை, ஒரு நாள் குடிக்கிறதுல ஒன்றும் ஆகிடாது. ஸோ நான் அதெல்லாம் அது எல்லாத்தையும் நான் இப்படிதான் இருந்திருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டடா இல்லாம. ஆனா மார்னிங் அண்ட் நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் டிஃபன் எடுத்துக்கிட்டேன். வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளவு வேணா சாப்பிட்டு, வீக்லி ஒன்ஸ் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நம்ம வந்து ஒரேடியா வந்து டக்குன்னு வெயிட் குறைக்கணும்னு நினைக்காதீங்க, இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நம்ம ஒரேடியா ஒரே மாசத்துல 10 கிலோ அதெல்லாம் குறையும் போல இருக்கு. நிறைய சேனல் நான் பாக்குறேன், பட் வந்து அது ஹெல்த்தியான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. அதே மாதிரி நிறைய வேற நிறைய டயட் எல்லாம் இருக்கு. அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கு தெரியுமா, அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னன்னா, நீங்க 7:30 டின்னர் க்ளோஸ் பண்றது பெஸ்ட். 7:30 நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து சாப்பிடும் போது அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கொஞ்சம் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து ஏர்லியா வந்து டின்னரை பினிஷ் பண்ண சொல்றாங்க. அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்பவே வெயிட் குறையும். நம்ம 7:30 நீங்க நைட் டின்னரை நீங்க முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து டயட் கம்மியா எடுத்தா கூட உங்களுக்கு வெயிட் குறையும். நம்ம யாருமே அப்படி பண்றது இல்லை, எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மீ, நான் கூட 9 மணி ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடும் போது தான் நான் சாப்பிடுவோம். ஸோ அது 9:30 ஆயிடும். ஆனா வந்து நம்ம அப்படி இல்லாம யார் ஒருத்தர் 7:30 அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்க, கரெக்டா 7:30 முடிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம வெயிட்டுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல். 7:30 க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எவ்வளோ கேப் வருது இல்லையா, அதுவே நமக்கு பாதி வெயிட் போகும் உண்மையிலேயே. நீங்க முடிஞ்ச அதை ட்ரை பண்ணி பாருங்க, சீக்கிரமா 7:30 சாப்பிட்டு முடிக்கிறத ட்ரை பண்ணீங்கன்னா. நான் என்ன இப்ப கூட பண்ண முடியல, ஏன்னா அவங்க சாப்பிடாம எனக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து அதுவும் இல்லை, கிட்ஸுக்கு எல்லாம் கொடுக்காம நான் சாப்பிட்டது கிடையாது. அதான் அது நான் ஃபாலோ பண்றது இல்லை, உங்களால முடிஞ்ச நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஏர்லியா டின்னர் க்ளோஸ் பண்றது. அவ்வளவுதான், இப்படிதான் என்னோட வெயிட் நான் 3 kg குறைச்சிருக்கேன். இது இப்படியே தான் ஃபாலோ பண்ண போறேன், நடுவில் இதே மாதிரி எனக்கு போர் அடிச்சுன்னா அப்படியே விட்டுருவேன் நான், திருப்பி ஏறச்சுன்னா திருப்பியும் பண்ணுவேன். இப்படிதான் பண்ண முடியும், வேற நம்மளால லைஃப் நமக்கு இருக்கிற லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துட்டே இருக்கலாம், வெயிட் ரொம்ப ஏறிச்சுன்னா அப்போ பார்த்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கொள்ளை பார்லி கஞ்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் இதை ஒன்று மட்டும்தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றது நான் சொன்னேன் இல்லையா, பெட் டைம் திங்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செட் ஆயிருக்கு. நான் கமெண்ட்ஸ் பார்த்ததுனால பட் எனக்கு செட் ஆகல. ஸோ ஓகே, வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் இப்படிதான் 1 month 3 kg குறைச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.